ஐயாச்சு நான் உங்கள் இப்போ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்த் அனிவர்சரி ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதில் இருக்க பண்டில்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கெர்னேட் ஈவெண்ட்டு ஸ்கேட் போர்ட் ஈவெண்ட்டு எல்லா ஈவெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போமே எக்ஸ்போஸ் பண்ணுவேன். அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அந்த பண்டில் ஸ்கேட் போர்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம் ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ளியராக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எப்படி எப்படி முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படி கொடுத்து மறக்காம நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இன்டர்ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துலாம். ஆல்ரெடி வந்து இன்டர்ஃபேஸ் காமிச்சிருப்பேன். அதில் மூணே மூணு இவெண்ட் தான் நம்மளுக்கு இந்த பண்டில் ஸ்கேட் போர்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கெர்னேடு எல்லாம் பார்த்திங்கன்னா கலந்துருக்கு போதும் ஓகேங்களா. நான் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்லுதேன். நமக்கு மூணே மூணு இவெண்ட் தான் அந்த மெமரி ஜிக்ஸாக ஃப்ராக்மெண்ட் ராயல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஆல்பம் இது மூணு மூலியமாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் ஈவெண்ட்டையும் பார்த்திங்கன்னா முடிய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலாம் ஓகேங்களா. மித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஈவெண்ட்டு தான். ஆனால் நமக்கு ப்ரைஸஸும் அவ்வளோ பெருசாக இல்லாத போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் விட்டுலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், பண்டில் ரொம்ப ஒர்த் ஓகேங்களா. கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பண்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து அதாவது நாளைக்கு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஈவெண்ட் தான் நம்மளுக்கு அந்த மெமரி ஜிக்ஸாகவும் ஃப்ராக்மெண்ட் ரைடு இந்த ரெண்டு ஈவெண்ட் தான் பார்த்திங்கன்னா அந்த பண்டலுக்கு தேவையான ஈவெண்ட் ஓகேங்களா. எப்படி எடுக்கணுங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பசில் மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அந்த பசிலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்க பார்த்திங்களா சைடில் இருக்கிற ஆறு டப்பா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். அந்த பசிலில் வந்து எப்படி ப்ரோ பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுதேன். அதாவது நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது மூலயமா தான் அந்த பண்டில் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஓகேங்களா. மெயின் ரிவார்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டில் தான் இருக்கும். எப்படி ப்ரோ இதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு டப்பா இருக்குது பார்த்திங்கன்னா ஆறு டப்பா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி ப்ரோ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஒரு நாலு கலர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது மொத்தம் பார்த்திங்கன்னா 12 48 டப்பா இருக்கும். அந்த 48 டப்பாவையும் அதுக்கு பச்சை கலரில் 12 இருக்கும், ரோஸ் கலரில் 12 இருக்கும், ப்ளூ கலரில் 12 இருக்கும், அண்ட் எல்லோ கலரில் 12 இருக்கும். அது எல்லாத்தையும் கீழே ஒரு டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதே கலரில் டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கணும். இந்த டோக்கன்ஸ் எப்படி எடுக்கணுங்கிறது நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லுதான் ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ரிவார்டாக அந்த பண்டில் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொத்தம் எத்தனை ப்ரோ உடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 48 பீஸ் ஆஃப் பசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். 48 பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கணும். ஒவ்வொரு இதுலையும் பார்த்திங்கன்னா 12 இருக்கும், 4 டப்பா இருக்கலாம். அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முடிக்கணும் ஓகேங்களா. அது முடிச்சாதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா தந்துருவாங்க. ப்ரோ கீழே இருக்க டோக்கன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 48 பீஸும் உடைக்கிறதுக்கு அந்த 48 டப்பா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் கடைசி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு மெயின் ரிவார்டானா அந்த ஒரு பண்டில் இருக்கும் ஓகேங்களா. அந்த ஒரு ஃபோர்த் அனிவர்சரியில் நமக்கு வந்து ஃப்ரீயாக தரப்போகிற ஒரே பண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மீதி மூணு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட் பிடுங்கிற இவன் தான் வரும். ஒன்று ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரிவார்டாக இருக்கும். இது எப்படி முடிக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ சொல்லுதான் ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க 999 அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். அது வந்து பார்த்துக்காதீங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்த் அனிவர்சரி அப்படிங்கிற ஒரு டோக்கன் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்லையும் டெய்லி மிஷின்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயம். அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல நீங்கள் போய் வச்சு அதை வச்சு ஸ்பின் பண்ணுறது மூலமா உங்களுக்கு இந்த கலர் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுதேன். அதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டோக்கனை கொடுத்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்து இன்னொரு டோக்கன் வாங்குற மாதிரி அந்த மாதிரி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கீழே வச்சிருக்காங்க. அதில் போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிவ்னு கொடுத்து உங்கள்கிட்ட எந்த டோக்கன் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்துக்கலாம். எந்த டோக்கன் வேணுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா. இப்படி தான் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்க போது நீங்கள் ஒவ்வொன்று கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். கடைசியில் 48 டப்பா வரும்போது இந்த ஒரு பண்டில் வந்து கிடச்சிரும். பண்டில் ரொம்ப ஒருத்தர் யாரும் பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க. அண்ட் ரொம்ப வளவலன்னு இழுக்காமல் அந்த கலர் டோக்கன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சொல்லுதான் ஓகேங்களா. எப்படி ப்ரோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்மெண்ட் ராயல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மெமரி ஜிக்ஸாக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெய்க்கோங்க. அதில் பெய் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த டோக்கன்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணணும். நீங்கள் ஸ்பின் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் டோக்கன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் கான்செப்ட்டு. நீங்கள் வந்து அந்த ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்லேயும் டெய்லி மிஷினில் கிடைக்கிற அந்த டோக்கன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இங்கே வந்து ஸ்பின் பண்ணி இங்கே ஸ்பின் பண்ணுறது மூலமா உங்களுக்கு இந்த கலர் டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இப்படி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் கலர் டோக்கனை எடுக்கணும். கலர் டோக்கனை டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் எடுக்க முடியாது ஓகேங்களா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெர்னேடோட ஈவெண்ட் ஓகேங்களா. கெர்னேடோட ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து சொல்லியிருக்கிறது என்னதுன்னா 15 கேரக்டரோட பிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 15 கேரக்டரோட ஃபோட்டோ ட்ரைனிங் மோடில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு சுத்தமாக பார்த்திங்கன்னா புரியலை. இப்படி சொல்லி தான் பார்த்திங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெர்னேட் ஸ்கின் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க ஓகேங்களா. இந்த ஒரு கெர்னேட் ஸ்கின் தான் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 15 கேரக்டரோட பிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணணும் ட்ரைனிங் மோடில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது கலெக்ட் பண்ணுறது மூலமா இந்த ஒரு சூப்பரான ஒரு கெர்னேட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கிடைக்கும் ஓகேங்களா. கெர்னேடோட எஃபெக்ட் ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. எல்லோரும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக எடுத்துருங்க. இது தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு க்ளீனாக நான் இன்னொரு தடவை சொல்லுவேன். அதுக்கடுத்து இந்த ஸ்கேட் போர்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ராக்மெண்ட் ரயிலில் நீங்கள் சுற்றி விடும்போது உங்களுக்கு லக் இருந்தால்
இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் டோக்கன்ஸ் கிடைக்கும், கலர் டோக்கன்ஸ் கூட உங்களுக்கு இந்த ஸ்கேட் போர்டும் அதில் ஒரு ரிவார்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். இதில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறது மூலிமா உங்களுக்கு இந்த ஒரு பேராசூட்டும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னும் பார்த்தீங்கன்னா தருவாங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆனிவர்சரியோட ஈவெண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இன்னும் நம்மளுக்கு லாகின் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா 7 நாளைக்கு இருக்கும். அடுத்து அந்த பீக் டே அன்னைக்கு நிறைய ரிவார்ட்ஸு நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா க்ளியராக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டு அண்ட் மேலே ஐ பட்டன்லையும் தரேன், மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு லாகின் ரிவார்டில் கேரக்டரு ஸ்கேட் போர்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் கொடுக்க வேண்டியது இருக்குது, ஒரு பேக் அதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க. ஓகேங்களா, எனக்கு இவ்வளோ தான் இந்த ஈவெண்ட்டில் சாரி இந்த வீடியோவில் இவ்வளோ தான் ஈவெண்ட் சொல்லியிருக்கியா அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது. இது கூட நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அப்டேட் இருக்குது. என்ன ப்ரோ அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கோல்ட் ட்ரையல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது. அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன், ஒரு 8 செட் ஆஃப் பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம செலக்ட் பண்ணது இந்த 3 தான் பார்த்திங்கன்னா அதிகமான பேர் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 28, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் பீக் டே. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெஷல் கோல்ட் ட்ரையெல்லாம் அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் உங்களோட கோல்ட் ட்ரை டிக்கெட்ஸு இல்லைனா உங்களோட அந்த காசு வச்சுருப்பீங்க பார்த்திங்கன்னா அந்த கோல்டு அதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பண்டில் எடுத்துக்கலாம். நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது அந்த நடுவில் உள்ளதை எடுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு லக் இருந்தால் அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருங்க, உங்களுக்கு காயின்ஸ் அதிகமாக இருந்தால். ஏன்னா அந்த பண்டில் வந்துங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரேரு. அண்ட் டாப் அப் வேண்டை பொறுத்தவரை நான் அதை எடுத்து 3 செட் ஆஃப் டாப் அப் வேண்டை பார்த்திங்கன்னா சொன்னேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்லேருந்து ஒன்றும் இன்னொரு செட்லேருந்து ஒன்று எடுத்துருக்காங்க. ஒரு பேகும் ஒரு கட்டணா ஸ்கின் கொண்டு வந்திருக்காங்க. கட்டணா ஸ்கின்ல அவ்வளோ எஃபெக்ட் இல்லைனாலும் பேக் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி தான் நமக்கு லாகின் ரிவார்டில் தரப்போகிற பேக் இருக்கும். அதனால் பேகும் தேவையில்லைன்னு தான் நினைக்கேன். ஸோ அடுத்த டாப்அப் இவெண்ட் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த டாப்அப் ரொம்ப சூப்பரான டாப்அப் இவெண்ட்டு, எல்லாரும் பார்த்தீங்கன்னா எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவ்வளோ சூப்பரான டாப்அப் இவெண்ட்டு, அதனால் பார்த்தீங்கன்னா எடுப்பீங்க. ஸோ கைஸ் இந்த மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் வருதுங்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தானத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு மிஸ்ட்ரி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வரப்போகுது. அது எப்படி இருக்க போது எலைட் பாஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாப் அப்வெண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறேன். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.